Vasanga sir, I think Tirukkalam teamukku romba thanks. And Selvarani, thanks detailed ah pesnadhukku vandirukka ellarkume romba romba thanks. Appo engaloda certified rascals team and fans followers ivungalukku appo கூட ஒர்க் பண்ண தெரியல தெரியாத நிறைய முகங்க நிறைய உள்ளங்கள் சப்போர்ட் பண்ணாங்க. கூட இல்லாத நிறைய உயிர்கள் மேலேருந்து பிளெஸிங்ஸ் பண்ணாங்க. அதுதான் இந்த அவுட்புட். ஸோ ஆன் தட் நோட், இந்த படம் வந்து இப்போ உங்களோடது. ஸோ உங்களோட க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பாராட்டேன். ஏன்னா இது வந்து நாட் ஒன்லி செல் இங்கே இருக்கிற எல்லோருக்குமே இது கனெக்ட் ஆகும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டது ஒன்றா இருக்கும். ஆனால் வந்து நம்ம அட் த எண்ட் ஆஃப் லைஃப் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம வேறையாக இருக்கும். நம்ம அந்த லைன்லயே இல்லாமல் ஏன்னா நம்ம வேற யாருக்கா யாராவது இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க, அதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே சின்ன வயசுல நாங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றவே முடியாது. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொன்னா கேட்டுக்கோ, அப்புறம் வேணா நம்மளால அது கரியர் கண்டினியூ பண்ண முடியுமா இல்லை எல்லாமே தெரியாது. எனக்கு இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்கு, ஏன் 60 வயசுல சாதிச்ச மாதிரிங்கும் போது அப்போ அவர் வந்து அவரோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா தன்னோட ஆசை அப்படின்ற மாதிரி அவர் ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு பொதுவாக இப்போ இதில் காட்டப்படுதே அப்படிதான். ஏன்னா நம்மளால வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸ் லைஃப் ஃபேமிலி அப்படின்னு வரும்போது அந்த கமிட்மெண்ட்ஸ்க்குள்ள இருக்கும்போது நம்மளால புதுசாக எதுவுமே யோசிக்கவே முடியாது. ஏன்னா பயப்படுவோம் அல்டிமேட்டாக எல்லாருமே. அப்போ நீங்கள் ஒரு 60 வயசுன்னு போது இப்போ சயின்ஸ் எல்லாரும் முடிஞ்சிச்சு, இல்லை என்னோட கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, நான் இனிமேல் அட்லீஸ்ட் ஐ லிவ் ஃபார் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து அப்படி எடுத்துக்கலாம். அங்கிருந்து தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, இ டிசைட்ஸ் இனிமேல் நான் வந்து யாரும் கேட்க போகிறதில்ல, நான் என் மனசுக்கு பிடிச்சதை பண்ண போகிறேன். ஸோ அங்கிருந்து அந்த ட்ராவல் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தை குட்டி நடிச்சு எல்லாமே இருக்குது, அதையும் பேரலாக பார்த்துக்கிட்டு தான் இதை பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு சூழல் தான் இருக்கும். ஸ்லோ ஆப்வியஸாக வந்து ப்ராக்டிக்கலாக அது வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இவங்க சொன்ன மாதிரி ஏஜ் வந்து ஃபேக்டர் கிடையாது, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க லைஃப்பில் நமக்கு அந்த மாதிரி. அந்த வயசுலேயும் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஓகே வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் விட்டுடலான்னு கிவ் அப் பண்ணாமல் அதை ஹோல்ட் பண்ணி பர்சியூ பண்ணி அதை வந்து இது பண்ணுறாரு அப்படிங்கிறது. சொசைட்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் நிறைய இடத்துல நோட் பண்ணிருக்கேன். அதுவும் ஆஃப்டர் திஸ் பேண்டமிக் நம்ம எல்லாம் வந்து எப்படி பயன்படுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே நடந்துருக்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஒரு இடத்துலையும் நம்ம அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணல. ரூல் வந்து நம்ம மேலே சுமக்கிறது அதையும் மீறி ஒரு ட்ரீம்க்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு அவன் திங்க் பண்ணல அப்படின்றது நமக்கு தெரியா இருக்கு. அதர்வைஸ் இட் இஸ் ஃபைன். நார்மலாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக அது வந்து அதுலதான் இருந்து ஆகணும். அந்த ப்ரெஷர்ஸ் அந்த ஃபேமிலி அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இருந்தாலுமே பேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போகிறப்போ கன்வின்ஸ் பண்ணலாம் சுற்றி இருக்கிறவங்க அதையும் பண்ணல. அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு 3 செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க. ரெண்டு டிஃப்ரெண்டான காலகட்டமா காமிச்சிருக்கோம். சின்ன பையனா இருப்பாங்க, இன்னொன்று வந்து வளர்ந்த பையன். அதுமே ரெண்டு செக்மெண்ட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே சம காலத்தில் நடக்கிற ஈவெண்ட்டாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து ப்ளஸ் இந்த கதையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சமூகத்தினால அவங்களோட அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த போசி பண்ண முடியாமல் போன பல பேரனுடைய பிரதிபலிப்பாக தான் அது வந்து ஸ்ரீராம். அந்த ஒரு இடத்துல தான் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும். ஒரு இடத்துல அது வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 40 வயசில் வந்து அவருக்கு வந்து அப்போ தான் அவர் வந்து பிரேக் த்ரூ பண்ணுறாரு. இதுக்கு மேலே என்னால் முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியலைசேஷன் அப்போ தான் அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. எல்லா விஷயத்தையும் நமக்கு பிடிச்ச இதை பர்சியூ பண்ண முடில, பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண முடில, பிடிச்ச விஷயம் எதுவுமே அப்போ தான் வந்து அங்கே அவர் பிரேக் பண்ணுறாரு. ஸோ அது வரைக்கும் அந்த பெயினை வந்து அவர் கொடுத்துட்டே இருக்கும் அந்த சொசைட்டி. தேங்க்யூ. அந்த சொன்ன விதமே ரொம்ப நல்லது, முன்னாடி பின்னாடி ரெண்டு இது அதே மாதிரி ஃபேஸ் வந்து மாறுது. ஒருத்தர் மட்டும் இல்லாமல் இதுதான் சொசைட்டியில் எல்லாரும் ரொம்ப நல்லா ஸ்ரீராம் நீங்களும் ஏதாவது கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் சீன் எப்படி ஷூட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் சீன் எப்படி 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 ஷூட் பண்ணீங்க? ஆக்டிங் தான்
அண்ணா எழுதினாங்க டைலாக் அந்த மாதிரி ஸ்கிரிப்டை நிரப்பும்போது ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க, சொல்லுங்கண்ணா அப்படின்னா, இந்த ஓப்பனிங் ஷாட் வந்து நீங்கள் செல்பால் ஆடிவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, கதைக்கு செம்மையாக இருந்தால் வேறு பிரச்சனை இல்லைண்ணா, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையான்னு கேட்டாங்க, இல்லை நடிப்பு தான் நமக்கு பிரச்சனை இல்லை, அதான் ஓகே சொல்கிறேன். அடித்த பொண்ணும் கோஆக்டர் தான், நிறைய பேர் ரசிகர்ஸ்ட் இருக்கிற பொண்ணு தான், அவங்க வந்து அவனுக்காக புது சிறப்பு வாய்க்கிறது அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது என்ன கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ணுறது கதை, அது பிரச்சனை இல்லை சொல்கிறேன். அதுதான் ரொம்ப யோசிச்சார், அதுக்கு மட்டும் ரொம்ப வாங்கி தான் கேட்டார். அண்ணா கூட எனக்கு 2019 பழக்கம், ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து டீ மசாலா ஒரு ரோல் பண்ணியிருப்பேன், டீ ரொம்ப பிடிக்கும், அது டீ குடிச்சிட்டே இருப்போம் ஆடிஷன்லாம் போகிற டைமில். இப்போ டீ மாஸ்டர் ரோல் வந்து ஒரு 6 மணி நேரம் அந்த டீ கடையில் நான் இருந்தேன், இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அங்கே 6 மணி நேரம் இருந்ததுக்கப்புறம் ஒரு 3 நாள் நான் டீ குடிக்க முடியல, ஏன்னா அந்த டீ இது இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போலேருந்தே அவர் வந்து பயங்கர விஷயமாக இருப்பார், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம் தான் கைக்கு கொஞ்சம் நாங்களே ரியலைஸ் பண்ணோம், பிளஸ் பட்ஜெட்லாம் இல்ல சொல்லணும், அது எங்களுக்கே பார்க்கும்போது தோணுச்சு.